சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை பார்த்தீங்கன்னா விஷமுங்கில். இதோட பொட்டானிக்கல் நேம் காமன் நேம் தமிழ் நேம் வந்து விஷமுங்கில். ஜல குஹூரி அப்படின்றது வந்து ஹிந்தி நேம். இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுதான் விஷமுங்கில். விஷமுங்கில்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்கலாம் இது வந்து விஷ என்ன விஷம்னு சொல்கிறாங்களே, கண்டிப்பாக இது வந்து விஷத்தன்மையுடையதான் அப்படின்ட்டு. இல்லைங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மருத்துவத்தன்மை இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய வந்து நிறைய விதமான பேர்கள் இருக்குது. விஷமுங்கில், வெங்காயம், அதாவது வந்து காட்டு வெங்காயம் சொல்கிறாங்க, ஈர வெங்காயம் சொல்கிறாங்க, சில பேர் வந்து வெள்ளை வெங்காயம்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை கதலி, ஓசை, அரம்பை, அம்பலி அப்படின்ற மாதிரி பேர்லலாம் சொல்கிறாங்க. இதோட வளர்ப்பியல் பார்த்திங்கன்னா மணல் பாங்கான இடத்துல தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே வளருது. இது வந்து பார்த்திங்கன்னா மணல் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்குது. ஆனால் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா நான் பார்த்த வரைக்கும் இது வந்து சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி கருகிடுது. மழை பெய்யப்போகும்போது வந்து இது கருகிடுது. நானும் சரி எதனால் இருக்கும் அப்படின்ற பார்க்கும், இதுக்கு கீழே வந்து ஒரு வெங்காயம் இருக்குது. அந்த வெங்காயம் வந்து நிறைய மருத்துவத்தன்மை அதிகமாக இருக்குது. இப்போ நான் வந்து அதை நோண்டி எடுத்துட்ருக்கேன். ஸோ அது வந்து அது உள்ளே புதஞ்சிருக்கனால நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்தது. இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாகவும், இதோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில ஒத்து போயிருக்கு. ஆனால் வந்து இலையோட முனையில் வந்து சின்ன சின்ன வந்து ஒரு கூர்மையான ஒரு பொருட்கள் இருக்க மாதிரி இருக்குது. இதோட மருத்துவத்தன்மைன்னு பார்த்திங்கன்னா இலை, அதோட வந்து வெங்காயம், அதாவது அந்த பூண்டு, இரண்டுமே வந்து இதுக்கு நல்ல மருத்துவத்தன்மையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயம் தெரியும், ரொம்ப ஆழமாக நல்ல பெரிய பெரிய வெங்காயமாக இருக்குது. இதோட இலையை பார்த்திங்கன்னா நம்ம விளக்கெண்ணெயில் வந்து இதை வந்து எப்படி நம்ம மருத்துவத்தன்மையாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, இதோட இலையை வந்து விளக்கெண்ணெயில் நல்லா வதக்கி நம்மளோட வந்து நகை சுத்தி அப்படின்ற ஒரு நோய்க்கு வந்து கையில் நகை சுத்தி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அதை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இலையை வச்சு மருத்துவம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நகை சுத்தி வந்து சரியாகுது. விளக்கெண்ணெயில் வதக்கி வந்து கட்டுறாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா காது வலிக்கு வந்து இதோட இலையை வந்து எடுத்து சிறிதளவு உப்பு சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து இடித்து காதில் ஒரு மூணு சுட்டு விட்டாங்கன்னா சரியாகுது. நாங்கள் அனுபவபூர்வமாக வந்து வீட்டில் வந்து நாங்கள் செஞ்சுட்டு வருது என்னென்னா, நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரேஷஸ் மாதிரி வந்து சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக வந்து இந்த வேர்க்குறு மாதிரியே வரும். அதை மாதிரி வேர்க்குறு மாதிரி வர இடத்துல வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதோட வெங்காயம், இப்போ வந்து உங்களுக்கு வெங்காயம் எடுத்து காமிக்கிறேன், அந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்து மேல் தோலை எடுத்து அது கூட மஞ்சள் சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து இடித்து அதை வந்து நாங்கள் மேலே வந்து உடம்புல வந்து எங்கே வந்து அது மாதிரி சிறு சிறு புண்கள் இருக்கோ அங்கே போடுறோம். போட போகும்போது பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 3 மணி நேரமாவது பொறுமையாக எடுத்து பொறுத்து நம்ம வந்து சுடுதண்ணியை வச்சு கழுவியோ இல்லை வந்து குளித்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகும்போது நாளடைவில் வந்து அந்த புண்கள் வந்து கம்ப்ளீட்டாக சரியாகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது வந்து சரியாகுது. இது பார்த்திங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து சேஃப்னு பார்த்திங்கன்னா நான் 100% சேஃப்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயம் தெரியும். வெங்காயம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு தோல் இருக்குது. இது பார்க்கறதுக்கு இது வந்து சின்ன வெங்காயமாக இருக்குது. இதோட ஒவ்வொரு வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பந்த அளவுக்காவது வந்து வெங்காயம் இருக்குது. இது வளர்கிற சைஸ் பார்த்திங்கன்னா, இந்த செடி வளர்கிற சைஸ் பார்த்திங்கன்னா 4 அடி வரைக்கும் குறையாமல் வளருது. இலைகள் வந்து நல்லா நீண்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவத்தன்மை அதிகமாக இருக்க ஒரு செடினே சொல்லலாம். இதோட இலை பூண்டு ரெண்டுமே வந்து நல்ல ஒரு மருத்துவத்தன்மைக்கு உங்களுக்கு கொடுக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதை வந்து இலையை வந்து நம்ம வந்து மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து இது மாந்திரிகத்துக்கு, அதாவது வந்து புதையல் அஞ்சனா மை அப்படின்னு சொல்கிற ஒரு மைக்கும் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து புதையலுக்கு எடுக்கிறதா வந்து எனக்கு புதையலுக்கு எடுக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. புதையல் எடுக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னவர் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மாந்திரிக சம்மந்தப்பட்டதுக்கும் வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு, இந்த ஏவல் பெலி சூனியங்கள் வராமல் இருக்கிறதுக்காக இந்த இதை பற்றி இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம மருத்துவத்தை பற்றி பார்க்க போகும்போது இதை வந்து உள்ளே ரொம்ப எடுத்துகிட்டு போக வேணாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு மூலிகையோட ஃபோட்டோ வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சதுனா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான மூலிகைன்னு சொல்லலாம். ரொம்ப ரேரான கிடைக்கிற ஒரு மூலிகை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நிறைய மூலிகைகளோட வீடியோஸ் வந்து நான் போடுறது வந்து கண்டிப்பாக நான் போட போகிறேன். இன்னொன்று வந்து நிறைய வீடியோஸ் எடுத்தும் வச்சுருக்கேன் நான் போடுறதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்டடி ரெஃபரன்ஸாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.